நிறைய பேர் வரட்டி வந்து கிலோ 30 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க, கிலோ 30 ரூபாய்க்கு வரட்டியும் நம்ம விற்பனை செய்யலாம். வந்து நம்ம தலையில் வந்து ஈரத்தோடு நம்ம முடிஞ்சிருந்தா கூட அந்த திருநீர் எடுத்து வைக்கும் பொழுது அது உள்ளே கோர்க்கிற நீர் அப்படியே உறிஞ்சிருங்க. வணக்கம். ஆமாங்க, போன வடியில் வந்து நம்ம வந்து பாம்பில் வந்து என்ன மாடுகளை பார்த்துருந்தோம், வளர்ப்பதில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஒரு நாட்டு மாடு எடுத்துக்கிட்டு தான் அதுக்குரிய அது வரக்கூடிய சாணம் அது யூரின் அது வந்து மதிப்பு கூட்டல் பண்ணலாம் சொல்கிறாங்க, அதாவது எப்படி பண்ணலாம்? நிறைய மதிப்பு கூட்டல் இருக்குது, நிறைய விதத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பால்லேருந்து பார்த்தீங்கன்னா முதல் மதிப்பு கூட்டல் வந்து பாலை வந்து நம்ம வந்து வீட்டில் வீட்டு உபயோகத்துக்கு போக அதை வந்து பெறப்போட்டு தயிராக்கி தயிரை வந்து சிலுப்பி வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை வந்து நெய்யாக்குறது ஒரு முதல் மதிப்பு கூட்டல். நாட்டு மாட்டு நெய் வந்து நம்ம லிட்டர் 1800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு லிட்டர் நெய்யுக்கு 30 லிட்டர் பால் தேவைப்படுதுங்க. 30 லிட்டர் பால் தேவைப்படுது. 30 லிட்டர் பால் இருந்தால் தான் காங்கை மாட்டோட நெய் 1 லிட்டர் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நெய் வந்து 1800 ரூபாய்க்கு நம்ம கொடுத்தோம்னா 1 லிட்டர் பாலினுடைய விலை வந்து 60 ரூபாய் நிர்ணயமாக வருது. ஆட்களோட கூலி இல்லாமல் 60 ரூபா ஒரு பால், 1 லிட்டர் பாலோட விலை 60 ரூபா இருந்ததுன்னா 1 லிட்டர் நெய் கிடைக்கும். ஆட்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து மனைவி அம்மா இவங்கெல்லாம் செய்கிறதுனால அது வந்து நம்ம வந்து 1800 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோங்க. இது ஒரு பால்லேருந்து வரக்கூடிய மதிப்பு கூட்டல். பால்லேருந்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் தயாரிக்கலாம். பன்னீருக்கு வந்து நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்குது. இப்போல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்க ஓன் பிராண்டை போட்டு பன்னீர் வந்து சேல் பண்ணுறாங்க. நாட்டு மாட்டு பன்னீருக்கு நல்ல வேல்யூ இருக்குது, அதையும் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணலாமுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு பால்ல இருந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுக்கலாம். க்ரீம் எடுக்கலாம் அதுவும் நல்லா இது இருக்கு. வெண்ணெய் நிறைய பேர் வந்து சேல் பண்றாங்க, வெண்ணெய்க்கும் நல்ல மதிப்பு இருக்குது. 1 கிலோ வெண்ணெய் 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. அது போக பாலில் விட்டுட்டோம் அப்படின்னா மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கோமியம், சாணம் கோமியம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாணத்தை வந்து நம்ம தொழு உரமாக நம்ம காடுகளுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தொழு உரம்ங்கிறது. மண்புழுவினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ஊக்குவிக்கையாக இருக்கிறது. நாட்டு மாட்டு சாணத்தில் வந்து நம்ம இடத்துல ஒரு இடத்துல கொட்டி வச்சுருந்து அது வந்து ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சாணத்தை நம்ம காடுகளில் கொண்டு போய் போட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய மண்ணினுடைய வளம் வந்து ரொம்ப அதிகமாகும். மண்ணில் வந்து மண்புழுவினுடைய உற்பத்தி அதிகமாச்சுனாலே வந்து விவசாயம் நல்லபடியாக நடக்கும். மண்புழு என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணை குறைஞ்சிட்டே போயிட்டே இருக்கிறதுனால மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ், நம்ம மண் வந்து பொது பொதுனே இலக்கமாகவே இருக்கும். அப்போ வந்து என்னென்னா அதிகப்படியான ஏர் சர்க்குலேஷன் இருந்ததுன்னா செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன் அதிகப்படியே கிடச்சின்னா விளைச்சல் அதிகமாகும். அப்போ தொழு உரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இப்போ வந்து நம்மாழ்வார் ஐயா சொன்னது மாதிரி இதுலேருந்து என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் கோமியம் இதெல்லாம் வச்சு உள்ளடக்கி 5 பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய பஞ்சகாவியம், அப்புறம் வந்து அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், இந்த மாதிரி வந்து ஒரு 20-30 வகையான பை ப்ராடக்ட்ஸ் வந்து சாணம் கோமியத்தை வச்சு நம்ம பண்ண முடியுங்க. இதே மாதிரி நம்ம மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றலாக பயன்படுத்தக்கூடிய அர்க்கு, அர்க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோமியத்தை வந்து செய்யக்கூடியது. அது வந்து கேன்சருக்கே ஒரு அருமருந்துன்னு சொல்கிறாங்க. அதை வந்து யூரின்லேருந்து செய்யலாம். அடுத்தது வந்து நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து வரட்டி, வரட்டியை வந்து திருநீராக விபூதியாக மாத்துறாங்க. சாணத்தை வந்து தட்டி நல்லா காய வச்சு மண்ணுப்படாத சாணத்தை எடுத்து தட்டி காய வச்சு அதை வந்து நெல் உமி போட்டு நம்ம வந்து தலன்களில் வந்து ஃபர்னேஸில் வந்து போட்டு பண்ணும்போது சளிச்சு எடுத்தோம்னா சுத்தமான திருநீருங்க. அந்த விபூதி தான் அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் வந்து பயன்படுத்தினாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் முடி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஜடையோடு இருப்பாங்க. தண்ணியில் போய் குளிச்சுட்டு அப்படியே வந்து தலையை முடிஞ்சிட்டு அந்த மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகரோ இல்லை வந்து அவங்க கும்பர சாமி கீழே இருக்க திருநீர் எடுத்து நெத்தியில் இடுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீரோடு வந்து நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரிக்கப்பட்ட விபூதிக்கு அப்படி ஒரு மகிமை இருக்குது. அதை நிறைய பேர் வந்து கிலோ வந்து 400 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரைக்கும் பல்வேறு இடங்களில் 1 கிலோ விபூதி விற்பனை ஆகுது. நார்மல் திருநீர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கச்சாங்கல் பொடியை தான் பண்ணுறாங்க. அது வந்து கலருக்காக வெங்கச்சாங்கல் பொடி
முடிவு பண்ணுறாங்க. கொஞ்சம் வாசனைகளை கலந்துக்கிறாங்க. ஆ அது கலக்கிறாங்க, ஜவ்வாது கலப்பாங்க, அதெல்லாம் கலப்பாங்க. ஆனால் இது வந்து சுத்தமான நெல் உம்மியும் மாட்டு சாணத்தையும் மட்டும் போட்டு நம்ம பண்ணுறதுங்க. காய வச்சு வரட்டியை போட்டு தயாரிக்கிறது. கிலோ 400 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அப்புறம் நிறைய பை ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, அதாவது இயற்கை வழி கொசு வரட்டி, அப்புறம் வந்து காடுகளுக்கு வந்து பூச்சி விரட்டி, அப்புறம் சாம்பிராணி இதுங்க, அப்புறம் சாணத்தில் தயாரிக்கப்பட்ட அகல் விளக்கு, இந்த மாதிரி வந்து 20க்கும் மேற்பட்ட பை ப்ராடக்ட்ஸ் வந்து சாணம் கோமியத்துலேருந்து பண்ணலாமுங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து 1 மாடு 2 மாடு வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சாணத்தும் கிடைக்கிற சாணத்தை தொழுவுறதுக்கு பயன்படுத்தலாம், இல்லை பஞ்சகாவியம் தயாரித்து நம்மளோட விவசாயத்தை வந்து மேம்படுத்தலாம், இல்லை இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம நெய் வந்து எடுத்து நம்ம வீட்டு தேவை, குழந்தைகளுக்கான பால் தேவை போக மீதி இருக்கிறத வந்து தயிர் போட்டு சிலுப்பி நம்ம வந்து அதை நெய்யாக விற்பனை பண்ணலாம், மதிப்பு கூட்டலாம் பண்ணலாம், பன்னீர் விற்பனை பண்ணலாம், இல்லை நம்ம சாணத்தை வந்து வரட்டி பிடிச்சி திருநீராக விற்பனை பண்ணலாம். எல்லாமே காசு தாங்க. எதுவுமே நம்மளுடைய வாழ்வியல மாற்றாத, நம்மளுடைய மரபணுக்களை எந்த விதத்துலையும் மாற்றம் செய்யாத, நம்ம கூடவே வாழ்ந்த மாடுகளினுடைய ஒரு இது தாங்க. சிந்து சமவெளி காலத்தில் இருந்து நம்ம நாட்டு மாட்டு இனங்கள் வந்து இருந்துகிட்ருக்குதுங்க. அதுக்கு வந்து அந்த கல்வெட்டுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரேஜ் மாட்டினுடைய உருவம் தான் அதில் இருக்கும். காங்கிரேஜ் மாட்டினோட உருவத்தில் தான் சிந்துவெளி சமவெளியில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டு மாட்டு இனத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்குது. எல்லாமே ஒரு 500 வருடம் 1000 வருடத்துக்கு பழமையாக அப்போ இருந்து பாரம்பரியமாக நம்மளோட வாழ்க்கையோடு இணைந்து வந்த மாட்டு இனங்கள் தானுங்க. அதை விட்டுட்டு இந்த 30-40 வருஷத்தில் ஒரு வெண்மை புரட்சி, எல்லாத்துக்கும் பால் வேணும், பால் இருந்தால் போதும் அப்படிங்கிற நோக்கத்தில் அது வந்ததுனால இதனுடைய நல்லது கெட்டது எல்லாமே தெரியாமல் போயிடுச்சுங்க. இதனால் அதிகப்படியான நன்மைகள் இருக்குது, நமக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாது, நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றாது. நம்ம அதோடு இணைந்து பயணித்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட எதிர்கால சங்கதிகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நமக்கு நம்மளுடைய பெரிய செல்வமே வந்து நம்மளுடைய குழந்தைகள் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது தான். அதை வந்து உருவாக்குறது தான் நம்மளோட இது. நம்ம வந்து கலப்பின மாடுகளுடைய பால் அதிகப்படியே கறந்து சொசைட்டியில் ஊற்றி நம்ம குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு 2000 ரூபா செலவு பண்ணுறதும் ஒன்று தான். நம்ம மாட்டுக்கு நம்ம வீட்டில் நாட்டு மாடு எந்த பகுதி நாட்டு மாடாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டு மாட்டை நம்ம வீட்டில் வச்சுருந்து அந்த பாலை குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்க ஆரோக்கியமாக அவங்கள வந்து உருவாக்குறதும் ஒன்று தாங்க. ஓகே ஓகே ஓகே. அதை நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ இந்த நாட்டு மாடு வச்சு நீங்கள் வந்து நெய் பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து நான் பண்ணுறேன். பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. எவ்வளோ கொடுத்துறீங்க? 1 லிட்டர் 1800 ரூபாய்ங்க. அதாவது 1800 ரூபாய்ங்க. இந்த பால் சேல்ஸ் பண்ணுறீங்களா? பால் லிட்டர் வந்து நம்ம வீட்டில் வந்து வாங்கிட்டால் லிட்டர் 60 ரூபாய்ங்க. 60 ரூபாய்ங்களா? ஓகே ஓகே. உங்கள் ஃபார்மில் வந்து எருமை வச்சுக்கிறீங்க, இது எருமை பாலுக்கும் நாட்டு பாலுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவதுங்க எருமை பாலும் நாட்டு மாட்டு பால்லையும் ரெண்டுலேயுமே வந்து A2 ப்ரோட்டீன் தான் இருக்குது. ஓகே. எறும்பால் வந்து நாட்டு மாட்டு பாலோட கொஞ்சம் திடமாக இருக்கும், தயிர் வந்து நல்லா கெட்டியாக வரும். நிறைய பேர் வந்து எறும்பால் தயிர் வந்து பயன்படுத்தி சாப்பிட்டு பாலன்னு வந்து எறும்பால் ரொம்ப விரும்புவாங்க. எறும்பாலும் நாட்டு மாட்டு பாலுக்கு இணையாக நம்ம விற்பனை கொடுக்குறோம். நம்ம வீட்லேயும் எறும்பாலோட விலை 60 ரூபா தான், நாட்டு மாட்டு பாலோட விலையும் 60 ரூபா தான். நம்ம நாட்டு மாட்டு நாட்டு எருமை வந்து நம்ம தமிழகத்தோட எருமை வந்து பார்த்திங்கன்னா தோடாயின எருமை. அதாவது நீலகிரி மலைப்பகுதிகளில் வந்து மலைக்காடுகளில் இருந்த ஒரு எருமை இனம் தான் வந்து தோடாயின எருமை. அதை அப்படி காலப்போக்கில் அப்படி கீழே வந்து அப்படி மருவி அதிலிருந்து அப்படி எருமை இனங்கள் வந்து பெருகி அப்படி இருந்து 1-2 எருமைகள் தான் வந்து இப்போ தோடாயின எருமைகள் இருக்குது. அப்புறம் வடக்கத்திய எருமைகள் இனங்கள் நிறையா இருக்குதுங்க. டில்லி எருமை இருக்குது, முர்ரா எருமை இருக்குது, ஜாஃபர்பாடி இருக்குது, பந்த்ராபூரி இருக்குது, நீலி ரவீனூர் இருக்குது. இது மாதிரி நிறையா எருமை இனங்கள் இருக்குது. ஆனால் எல்லா பாலும் ஒன்று தான், எல்லா பால்லையும் A2 புரதம் இருக்குது. ஆனால் அதனோட பாலோடைய அடர்த்தி கொஞ்சம் அதிகம், அதை நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா வந்து இப்போ 2 மாடு வாங்கினா போது வீட்டு ஒரு செலவு பூர்த்தி பண்ணிடும். ஆ, நம்ம வீட்டில் ஒரு நாட்டு மாடு ஒரு எருமை இருந்தாலும் போதும், இல்லை 2 நாட்டு மாடு இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கான தேவையை வருடம் முழுவதும் சுழற்சி முறையில் இது பண்ணணும். அது வந்து சாணம் யூரியா கட்ட பண்ணாங்கன்னா நல்லா சம்பாதிக்க அதை வச்சு கண்டிப்பாக பண்ணலாங்க. சாணத்தை தொழுவுரமாக பயன்படுத்தலாம், பஞ்சகாவியம் தயாரிக்கலாம், விபூதி தயாரிக்கலாம், நெய் தயாரிக்கலாம், பன்னீர் தயாரிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கான மெனக்கடல். நிறைய பேர் வரட்டி வந்து 1 கிலோ 30 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. 1 கிலோ 30 ரூபாய்க்கு வரட்டியும் நம்ம விற்பனை செய்யலாம். அது எது வேணாலும் நீங்கள் தொடர்பு. நீங்க பண்ணி தர சொல்லுங்க, நான் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் நான் தரேன். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம்.